ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. ஒரு முறை நேபாள மன்னரது வேண்டுகோளுக்காக நேபாளத்துக்கு யாத்திரையாக புறப்பட்டார் மகாபெரியவா. போகிற வழியிலெல்லாம் அவர் தரிசனம் பண்ணுறதுக்காக பக்தர்கள் கூட்டம் அலைமோதித்து அவளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தன்னோட யாத்திரையை தொடர்ந்து நின்றார் பெரியவா. பக்தர்களோட பாதங்கள் செவந்து போய் காயப்பட்டு ரத்தம் கசிகிற நிலையில் இருந்தது. கர்நாடக எல்லையில் இருந்த ஒரு கிராமத்துக்குள்ளே பிரவேசித்தார் மகாஸ்வாமிகள். பெரியவா வந்திருக்காருன்னு தெரிஞ்சின்றதும் கிராமத்து ஜனங்கள்லாம் ஓடி வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணினா. அதுக்கப்புறம் சகல மரியாதைகளோடு அவருக்கு வரவேற்பு கொடுத்து ஆரவாரமாக அழைச்சிட்டு போனான். பெரியவா கூட வந்த பணியாளர்கள்லாம் சாஷ்டாங்கமாக பெரியவா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, மன்னிக்கணும் பெரியவா, எங்களால் ஒரு அடி கூட நடக்க முடியல, காலில் ரத்தம் கசிகிற அளவுக்கு வேதனை, வலி தாங்க முடியல, இன்றைக்கி ராத்திரி மாத்திரம் இங்கேயே தங்கிட்டு நாளை காத்தால் புறப்படலாம், நீங்கள் தான் அதுக்கு அனுகிரகிக்கணும் அப்படின்னு கண்ணீர் மல்க வேண்டின்றா. பெரியவா அவளை கருணையோடு பார்க்குறார், எதுவுமே பேசலை. கொஞ்ச நேரம் யோஜனை பண்ணுறார். எப்போவோ காஞ்சி மடத்துக்கு வந்து தங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போன கர்நாடகத்தை சேர்ந்த டாக்டர் ஒருத்தரோட ஞாபகம் அவருக்கு வருது. அந்த டாக்டரோட ஊரை சொல்லி அது எங்கே இருக்குதுன்னு கிராமத்து வைதிகர்கள் கிட்டலாம் விசாரிக்கிறார். மகாபெரியவா குறிப்பிட்ட ஊர் அதிர்ஷ்டவசமாக அவர் தங்கியிருந்த கிராமத்துக்கு பக்கத்தில் தான் இருந்தது. பெரியவா உடனே மடத்து பணியாட்களை கூப்பிட்டு, உங்களில் நடக்க முடிஞ்ச ரெண்டு பேர் மட்டும் அந்த ஊருக்கு போங்கோ, அங்கே டாக்டர் நஞ்சப்பாவை பார்த்து பெரியவா அவங்கள பார்க்கணும்னு சொன்னாருங்கிற விஷயத்த சொல்லி அழைச்சிட்டு வாங்கோன்னார். அதன்படி மடத்து சிஷ்ய கோடிகளில் ரெண்டு பேர் டாக்டர் நஞ்சப்பாவோட ஊருக்கு போனா. அதுக்கப்புறம் பெரியவா பக்கத்தில் இருந்த அம்மன் கோவில் மண்டபத்தில் தங்கிட்டார். மீதி பேரெல்லாம் அந்த கிராமத்து வைதிக பிராமணா சிலர் அவாவா வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா. டாக்டரை பார்க்க போன அந்த ரெண்டு சிஷ்யர்கள் டாக்டரை சந்தித்து, மகாபெரியவா பக்கத்து கிராமத்தில் தங்கியிருக்கார், உங்களை பார்க்கணும்னு சொல்கிறார், நாங்கள்லாம் நடந்து வந்ததில் கால் உபாதையில் ரொம்ப கஷ்டப்படுறோம், அதனால் பெரியவா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார்னு சொன்னான். டாக்டருக்கு ரொம்ப ஆச்சரியம். காஞ்சி மடத்துக்கு போய் நான் பெரியவாளை தரிசனம் பண்ணது ஒரே ஒரு முறை தான், அதுவும் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்படி இருந்தும் என்னை மறக்காமல் பெரியவா ஞாபகம் வச்சுட்டுருக்காரு, அந்த மகானது நினைவாற்றலை என்ன சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனார். கொஞ்சம் கூட தாமதிக்காமல் மடத்து சீடர்களோட காரில் ஏறி புறப்பட்டார். கிராமத்தில் அம்மன் கோவில் முன்னாடி காரை நிறுத்திட்டு மண்டபத்துக்குள்ளே போன டாக்டர் மகாஸ்வாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணினார். பெரியவா அவரோட தொழில் குடும்ப நலன்களை பற்றிலாம் விசாரிக்கிறார். கூட வந்த சிஷ்யர்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறார். டாக்டரும் மடத்து பணியாட்களோட பாதங்களை பரிசோதித்து காயங்களுக்கு மருந்து போட்டு கட்டெல்லாம் போட்டு விட்டார். அதுக்கப்புறம் அந்த சிஷ்யாலாம் அந்த டாக்டர்கிட்ட, ஐயா நீங்கள் ஒரு உபகாரம் பண்ணணும்னா. என்ன பண்ணணும் சொல்லுங்கோ அப்படின்னு டாக்டர் கேட்குறார். ஒன்றும் இல்லை, கால் குணமாகத்துக்கு 2 நாள் ஆகலாம், அது வரைக்கும் இங்கேயே தங்கிட்டு போகலான்னு நீங்கள் தான் பெரியவா கிட்ட சொல்லணும். அவளோட நிலைமை டாக்டருக்கு புரிஞ்சுது. சரின்னு சொல்லிட்டு பெரியவா கிட்ட போனவர் பெரியவா பக்கத்தில் தரையில் உட்கார்றார். அதுக்கப்புறம் ஏதோ சொல்ல நினைக்கிறவரை சொல்ல விடாமல் தடுத்த மகா பெரியவா, என்ன 2 நாள் இந்த கிராமத்திலே தங்கிட்டு போங்கோன்னு என்கிட்ட உங்களை சொல்ல சொன்னாளா அப்படின்னார். டாக்டருக்கு வியப்பு. பெரியவா தங்கியிருக்கிறது கோவில் மண்டபத்தில், அப்படி இருக்கிறச்சே அடுத்த தெருவில் தங்கியிருக்கிற பணியாளர்கள் சொல்கிறத அச்சரம் பெசகாமல் நம்மக்கிட்ட சொல்கிறாரேன்னு அதிசயப்பட்டார் டாக்டர் நஞ்சப்பா. கவலைப்படாதேங்கோ, 2 நாள் என்ன, அவளோட கால்கள் குணமாகிற வரைக்கும் இங்கேயே தங்கி அப்புறம்தான் புறப்படுவேன் அப்படின்னு அந்த நடமாடும் தெய்வம் புன்னகைக்க கண்ணீர் மல்க கைகூப்பி நமஸ்கரித்தார் டாக்டர் நஞ்சப்பா. முக்காலமும் உணர்ந்த மகாபெரியவாளின் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.